நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு? வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சூப்பரான மூணு கேமிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமிங் அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல், நீங்கள் ஏதாவது இன்டர்நெட் கிடைக்காத ஒரு கஷ்டமான இடத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது இந்த கேம் விளாண்டிங்க அப்படின்னு சொன்னால். இந்த கேமை பற்றி பார்க்கறது முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு அவர் ஆலன் ஆப்ஷனை எனவல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோமே மிஸ் ஆகும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, இப்போ இந்த மூணு கேமை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேம் என்ன அப்படின்னு சொன்னால், பாக்கெட் வேர்ல்டு 3D அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. இந்த கேம் எதுக்குன்னு சொன்னால், உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஏதாவது பில்டிங் கட்டுறது, இது மாதிரி காரு, இந்த மாதிரி பிரிட்ஜ் ஃப்ரிட்ஜஸ்ஸு, அந்த மாதிரி பிரிட்ஜ்லாம் கட்டு, ஐஃபில் டவர்லாம் இருக்கு இல்லையா, இதில் காமிக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஏதாவது கட்டணும் அப்படின்னு சொன்னி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துச்சு. இந்த கேம் எப்படி அப்படின்னு சொன்னால், இதில் ஜேர்னின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்ததும் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தீம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது வந்து பாக்கெட் வேர்ல்டுன்னு டிக்கெட், ஒரு நம்ம லெவல் கம்ப்ளீட் பண்ணால் டிக்கெட் கொடுப்பாங்க. நம்ம அடுத்த ஒரு எல்லாமே ஃபாரின் கண்ட்ரி தான், ஒரு கண்ட்ரி முடிச்சுட்டு அடுத்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு. இப்போ வந்து ஈஃபில் டவர் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஒரு ஆட் வரும், அதாவது எனக்கு நெட்டு ஆனில் இருக்கிறதுனால இப்போ ஆட் வருது. நெட்டு ஆனில் இல்லை, ஆஃபில் இருந்துச்சுன்னா இந்த ஆட்லாம் வராது. அதை நம்ம கேன்சல் கூட பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டேன் நான், நீங்களும் கேன்சல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கேன்சல் பண்ணிட்டு போய் ஃபுல்லாக இதாக ஆச்சுங்களா, ஃபுல்லாக ரெடி ஆனதும் இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்துடும். இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு சைடு ஆரஞ்சு இருக்குங்களா, இந்த ரெண்டு சைடு பிளாக். இந்த ஈஃபில் டவரோடைய அடியில் பாருங்கள், ஒன்று ஆரஞ்சு ரெண்டு பிளாக் தெரியுதுங்களா, அதுக்கேற்ற மாதிரி இதை டேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்து அதுலக்கு வச்சோன்னா ஃபிட் ஆகிடும். அது மாதிரி எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கீழே கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கலர் கோடிங். அதை வச்சு நீங்கள் அழகாக மேட்ச் பண்ணலாம், நீங்கள் சூப்பராக மேட்ச் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே மேட்ச் பண்ணிடலாம், நீங்களும் யார் வேணால் மேட்ச் பண்ணலாம், அவ்வளோ ஈஸியானது தான் இது. இது மாதிரி ஈஃபில் டவர் ஃபுல்லாகவே இது பண்ணணும். ஒரு ஆப்ஷன் இதில் வந்து ஏன்னு இருக்கா, A1, A2, A3, அது மாதிரி நிறைய சேர்த்து ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்க மாதிரி சொல்லுங்கள். நம்ம அடுத்த கேம் போகலாம். அடுத்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் 3D. இந்த கேம் பார்க்கலாம். இப்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரே மாதிரியான விஷயத்தை நீங்கள் சேர்க்குற மாதிரி வரும், லூப் கேம்ஸ். ஓகேங்களா, இதுக்கும் இன்டர்நெட் தேவையில்லை. லெவல் 6 நான் இருக்கேன், சும்மா ஒரு ரெண்டு மூணு தடவை விளையாடி பார்த்தா நல்லா இருந்தது, 5 லெவல் முடித்தேன். இது எப்படி அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கிற விஷயத்த ஒன்றா சேர்க்கணும். அது மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க செகண்ட், இது பார்த்தீங்களா 11 செகண்ட் கொடுத்துருக்காங்க அதில். அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்து எல்லாத்தையுமே முடிச்சிடணும் ஒரே மாதிரி இருக்கிறத. ஒரு நிமிஷம், நான் எதுவுமே சேர்க்குற பாருங்கள். இது மாதிரி தேடி தேடி கஷ்டப்பட்டு தான் சேர்க்கணும், இதை அவ்வளோ ஈஸி கிடையாது. பாருங்கள் உங்களால் எவ்வளோ செகண்டில் முடிக்க முடியும்னு, அந்த 11 செகண்ட்குள்ளே முடிச்சிடணும் கேமை, அப்படி இல்லைன்னா மறுபடியும் விளாடுற மாதிரி வரும். சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு கேமில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்காமல் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த கேமை பற்றி பார்க்கலாம். அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா ட்ரா கிளிம்பர். இது ரொம்பவே ஒரு ஈஸியான கேம் தான், பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து கொஞ்சம் நிறைய நாலேஜி, கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் கேமு. இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப பயப்படாதீங்க, ஸ்டடி பண்ணணும், அது பண்ணுறேன் இது பண்ணணும்னா. எதுவும் ஒரு இன்டர்நெட் கிடையாது, ஃப்ரீ கேம் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது லோடிங் ஆகிடுச்சிங்களா. இதில் நான் நிறைய லெவல் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இது பார்த்தீங்களா, 108 லெவலு. இது மாதிரி செம்மையாக இருக்கும் இது. இது ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக ட்ரா பண்ணணும். நம்ம வந்து இதுக்கு ஒரு நடக்கிறதுக்கு ஒரு லெக் கொடுக்கணும், நமக்கு கொடுத்துருக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. இப்போ வந்து ட்ரீ கொடுத்துருக்காங்க, அது நடந்து போகணும். அது வந்து நம்ம கூட போகிறவங்களோட ஃபாஸ்ட்டாக போகணும், அதுக்கு ஏற்ற மாதிரி
கீழே ஸ்டெப்ஸ் எல்லாம் மாறும், நம்ம லாங்காக வரைஞ்சிக்கலாம். கீழே ஸ்டெப்ஸ் எல்லாம் மாறுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி எது போட்டால் எது எப்படி வேகமாக போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கும் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாகவே வின் பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லாங் ஹேண்டாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லெவல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போக போக கஷ்டமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கால் உடச்சிச்சு, இது மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீழே விட்டோமா ஃபஸ்ட்லேருந்து வரணும், நமக்கு முன்னாடி அவங்க போயாச்சு ஆள். அது மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், அது திங்க் பண்ணி விளாடணும். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம், மேபி அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். நம்ம அது போய்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, வாய்ப்பு இருக்கா, சான்ஸ் 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 இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு தான், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த கேமு. நீங்கள் மாற்றி மாற்றி போடணும் அதோடைய லெக்கு, அப்போ தான் அது ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நகர்ந்து போகும். சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மூணு கேமில் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன், போரிங் போர் அடிக்குதுன்னா சூப்பரான கேம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுக்குறோம். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோ முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து